அண்ணே மிச்சு எங்க அப்பா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காருங்க அம்மா எங்க கோயிலுக்கு போயிருக்காங்க ஹரிஷ் ஆ சரி ஓகே இவர்தான் எங்க அப்பா கணேசன் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஆபீசர் என் லைஃப்ல முக்கியமான ஒருத்தர் இவன் என் பையன் எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு நம்ப முடியல ஆனா தான் உண்மை என் அப்பா கிட்ட பிடிச்ச விஷயத்துல ஒண்ணு அவரோட மாறாத மீச ஸ்டைல் இன்னொன்னு எல்லாத்தையும் பிராக்டிக்கலா யோசிப்பாரு ஒரு சின்ன விஷயத்துல கூட நான் எங்க அப்பா மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுவேன் ஆனா எங்க அப்பா நான் புதுசா பண்ணணும்னு ஆசைப்படுவாரு மதியமே வந்து உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன்டா கண்ணா கண்டிப்பா கண்டிப்பா வந்துடுவேன் பிச்சு இது பத்தியா புது ஷூ நல்லா இருக்கா போட்டுக்கிறீங்களா இரு 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 நானே போட்டு விடுறேன் ஓகே தாத்தா பிளாக் தானா பிங்க் இல்லையா பிங்க் நாளைக்கு வந்துருவீங்கல்ல கண்டிப்பா வந்துடுவேன் மத்தியானமே வந்துருவேன்ப்பா உன்ன மாதிரியே உன் பையனும் கேள்வி கேட்கிறான் அப்பா கேட்கிற டோனை பார்த்தாலே தெரியல நான் எப்படி ஸ்கூலுக்கு போயிருப்பேன்னு 26 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூலுக்கு போகும்போது நான் இவ்வளோ கூடாலாம் போலங்க எங்கள் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே போனது எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு என் பையனோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் காலையிலேருந்து என் அப்பா கிட்ட ஒன்று கேட்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இது சின்ன விஷயம்தான் ஆனால் இதுக்காக நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேங்க அப்பா என்னப்பா உங்கள் பைக்கிலேயே போகலாமே பண்ண தினமும் பைக்கு தாங்க ஆனா ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்ண மாதிரி இருந்தது நான் இப்படி தான் இருக்கணும்னு எங்கள் அப்பா ஆசைப்பட்ட விஷயத்தில் ஒன்று அதை என் ஃபஸ்ட் டே ஸ்கூல்லேருந்து சொல்ல ஆரம்பித்தார் எப்போவுமே எதுலேயுமே நான் தான் முன்னாடி ஓடணும்னு அடிக்கடி சொல்லுவார் முடிவெற்ற விஷயத்தில் கூட
எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்படுவார. புடிசா வெட்டிடு வா. இருப்பா, நான் புடிசா வெட்ட சொன்னனா என் பையனுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வெட்டு. சரி, உனக்கு எப்படி பா வெட்டணும்? ரஜினிகாந்த். என்னதான் ஸ்கூல் லைஃப் ஜாலியா போனாலும் ரேங்க் கார்டுனா தான் எங்க வீட்ல ஸ்பீக்கரை விட சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும். படிக்கணும்னு என்ன இருக்கா? அப்படி ஒரு எண்ணமே உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. உனக்கு சாப்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உங்க அப்பா வரட்டும் நான் சொல்றேனா இல்லையான்னு பாரு. ஒவ்வொரு எக்ஸாம்லயும் இப்படியே பண்ணிட்டு இருப்ப. எப்படா எங்க அப்பா வருவார்? கிட்டத்தட்ட கலங்கி நிப்பேன். என்னடா என்ன? ரேங்க் கார்டு எத்தனை? சரி விடு, பாத்துக்கலாம். என்னடா என்ன நீ? இப்போ கொஞ்சம் கூட பயமே இல்லாம படிக்கவே மாட்டேங்கிறான். என்னன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் பாத்துக்கலாம், நீ சாப்பாடு போடு. இப்படி செய்யறதுனால தான் அவன் அடங்கவே மாட்டேங்கிறான். போதும் போதும். என்ன சாப்பாடு இது? மனுஷன் சாப்பிடுவானா? நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ ஏன்டா இங்க நிக்கிற? வா போலாம். வந்துடுறா, போயிடலாம். ஆனாலும் எங்க அப்பா எனக்காக போய் சொன்னது எனக்கு பிடிக்கலங்க. அதனால எங்க அப்பாவுக்காக கொஞ்சமாவது படிக்கணும்னு நினைச்சேன். படிச்சேன், பாஸும் ஆயிட்டேன். டுவெல்த்துக்கு அப்புறம் ரெண்டு கேட்டகரி தாங்க. ஒன்று என்ன பண்ணலான்னு தெரிஞ்சவங்க, இன்னொன்று எது பண்ணாலும் ஓகேங்கிறவங்க. நான் இதில் ரெண்டாவது கேட்டகரி தாங்க. 190 பேர் மாதிரி நானும் இன்ஜினியரிங் தான் எடுத்தேன். எனக்கு பிடிக்கல, ஆனால் எங்கள் அம்மாவுக்காக எடுத்தேன். நானும் படிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், முடியலங்க. டிஸ்கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அதை எங்கள் அப்பா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்ச முகத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை வரும். அது எனக்கும் வந்துச்சு. அப்பா, அம்மாவுக்காக தான் நான் இன்ஜினியரிங் எடுத்தேன், ஆனால் என்னால் முடியலப்பா. அதனால் என்னப்பா, இன்ஜினியரிங் மட்டும்தான் லைஃப்னு இல்லையே. லைஃப்பில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. உன்னுடைய திறமையை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல்டு நீயா சூஸ் பண்ணிக்கோ. நீ கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்போ தான் எனக்கு என் அப்பா எனக்கு பின்னாடி ஓடி வர்றதுனால தான் நான் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுது. அதனால தான் நான் முன்னாடி ஓட ஆரம்பித்தேன். அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு பிடிச்ச ஃபீல்டை செலக்ட் பண்ணேன். இப்போ எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நான் நல்ல நிலைமையில் இருக்கேன். லவ்வாம் இல்லை, லவ் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன். அவனும் ஏதோ கிறிஸ்தவ பண்ண லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் கேட்டுட்டு அமைதியாக இருக்கீங்க. நான் வடக்க பார்த்து கும்பிட்டா அவள் தெற்க பார்த்து கும்பிடுவா. நான் வாரத்தில் 4 சாமி கும்பிட்டா அவள் 1 தான் சாமி கும்பிடுவா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. ஐயோ, என்னை கொஞ்சம் யோசிக்க விட. என்ன அடக்கிறதுலே இருங்க, எப்போ பார்த்தாலும். அண்ணே. ஆ வாப்பா, உக்கார். என்ன விசேஷம்? என்ன சாப்பிட்ற? காஃபி சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா? இல்லை, இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன். தண்ணி மட்டும் கொடுங்கண்ண. தண்ணியா? தண்ணி குடுமா. பரவாயில்லையே, படித்த பொண்ணாக தான் பார்த்துருக்க போல. ஆமாண்ணே, படித்த பொண்ணு தானே. நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களாண்ணே? அவரு காதல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன, காதலா? ஆமாப்பா, ஒரு கிறிஸ்துவ பொண்ணை காதலிக்கிறான். நீங்க எப்பவுமே கோயில் கொள்ளணும் இருக்கிறாளே, இது உங்களுக்கு சரிபட்டு வருமானே? நான் என் சாமியும் அவங்க அவங்க சாமியும் கும்பிட்டுக்க போறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. பையன் ஆசைப்பட்டுட்டாரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பேன்னு. என் பையன் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நம்மளுக்கு பிடிச்சவங்களோட கையை பிடிக்கிறதோட ஃபீலிங்கே வேற. அதை வார்த்தைங்களால சொல்ல முடியாது.
இப்ப தெரியதா என் லைஃப்ல இந்த லிட்டில் ஹீரோ எப்படி வந்தார்னு? என் பையனுக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இவனால தான் எனக்கு இந்த ஜர்னி மறுபடியும் கிடைச்சது. என் பையன் நிச்சயமா பெரிய ஆளா வருவான்ப்பா. ஏன்னா நீங்க அவ கையை பிடிச்சிருக்கீங்க. உங்க கூட நான் கையை பிடிச்சிக்கிட்டு வர மாதிரி இருக்குப்பா. மறுபடியும் உங்க கையை பிடிச்சிட்டு போனோம்ப்பா. இந்த நினைவுகளோட நான் எப்பவுமே உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல எல்லாராலையும் கொடுக்க முடியாத ஒண்ண என் அப்பா எனக்கு கொடுத்தாரு. அது அவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை. என் அப்பா என் தாய். கனவுகள் தீண்டும் நினைவுகள் நீதானே உறவுகள் ஆயிரம் தமை தாண்டும் ஆகட்டும் என்னை காக்கும்